கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் மூமின் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறான், அதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் உங்களுக்கு நோய், ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறான். எப்படி பேச விரும்புறான்? பிரச்சனை இல்லாட்டி நீங்க தஹஜ்ஜத்ல எழும்புவீங்களா, சஜ்தால உட்காருவீங்களா? முழு உலகமும் தூக்கம், ரப்புல் ஆலமீன் முதல்வான், என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார், கேட்கிறீர்களா? நான் பாவத்தை மன்னிக்க தயார். இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, புல் ஐசியூல உங்களுக்கு தூக்கமே வருகுது இல்லை, திடீரென்று எழும்புறீங்க, சஜிதால அழுது அழுது அல்லாவோட பேசுறீங்க. அல்லாஹ் உங்களை நோவிக்கணுமா? அல்லாஹ் அவனோட பேச வைக்கிறான். அல்லாஹ் உங்களோட பேசணும், நீங்க அவனோட பேசணும், அவங்களோட பேசணும். இதான் இறக்கம், இதான் அன்பு. நான் கேட்கிறேன், உங்கள் நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க, அற்புதமா பாசமா நிறைய இரவுகள். அல்லாஹ் மீது ஆணிட்டு சொல்லுங்க பாப்போம், உங்க வாழ்க்கையில மறக்க இயலாத இரவுகள் ரமலான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம். பெரும்பாலான மூமின்களுக்கு நீங்க அழுதது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கண்ணால கண்ணீர் கொட்டிச்சு, உங்க கல்பு துடிச்சிச்சு. நீங்க காணாத ரப்பை நீங்க பார்க்க விரும்பினீங்க, உங்க ரப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க, அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது. உங்க கண் அதுக்கு தான் அழுந்துச்சு, யா ரப். அந்த சஜிதால நீங்க கொஞ்சினீங்க, நீங்க நிறைய அழுதீங்க. அந்த ரமலானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்டி எழுமா? மோமீன்களுக்கு நான் கேட்கிறேன், காபிர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க, மோமீன்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாதிரி, ஏன் அழுக வந்துச்சுன்னு தெரியாம நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாதிரி, நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமே ஃபீல் பண்ற அந்த இரவு மாதிரி, அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளவு இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்றது உண்மையா? நான் சொல்றது உண்மையா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான் பேசுறதுக்கு, அல்லாஹ் உங்களை விரும்புறான். வாங்க அடியார்களே, என்னோட பேஷன் கூப்பிடுறான், பேஷனும்ன்ற ஒரு பிரச்சனை உங்க தலையில வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் கோபமா? மிராஜுக்கு இவ்வளவு வேகமா எடுத்த அல்லாஹ், ஹிஜ்ரத் அவ்வளவு ஸ்லோவா அனுப்பினானே, கோபமா? ஏன் அவ்வளவு கோபமா? ஒன்பது நாள் தானே மக்கா இருந்து மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹ் போனது வேற ரூட்ல, அல்லாஹ் கோபமா? இப்ராஹிம் நபி அல்லாஹ் கோபமா எடுத்து குழந்தைய வெட்டுங்க, கோபமா? உங்க பொண்டாட்டியும் புள்ளைய விட்டுட்டு போங்க, கோபமா? வல்லாஹி இல்ல. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்டணும்டா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும். பிரச்சனையை தந்த பிறகு உலகமே கைவிட்ட நேரம், ரப்புல் ஆலமீன் நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலும் என்னாலும் தாங்க முடியாது யாரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகே இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்.